இது வந்து நம்ம இதில் வந்து மனம் புத்தி சித்தம்னுட்டு சொல்லி சொல்லுவாங்க. மனம் புத்தி சித்தம், அதாவது மைண்டு இன்டலெக்டு எமோஷன். இப்போ மனசுன்னா என்ன, மைண்டுனா எதை சொல்கிறாங்க? இப்போ உங்களுக்கு வந்து வெக்கேஷன் விடுறாங்க, சம்மர் வெக்கேஷன். உங்கள் மைண்டு சொல்லுது இந்த சம்மர் வெக்கேஷனில் நம்ம ஊட்டியில் போய் ஒரு மாதம் தங்கிடணும், அந்த சீசனை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி உங்கள் மைண்டு சொல்லுது. அதே மைண்டு என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணும் இல்லைன்னா நண்பருடைய வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்லு. இதில் இன்னொரு மைண்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், இல்லை நம்ம வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷனுக்காக நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லி மூணாவது சஜஷன் சொல்லு. இப்போ நீங்கள் இந்த மூணில் எதையாவது ஒன்றா தான் நீங்கள் பண்ணணும். மூணு ஆப்ஷன் கொடுக்குது மைண்டு, வந்து பல ஆப்ஷனையும் கொடுக்கறதுக்கு பேர் மைண்டுன்னு சொல்லுவோம். மல்டிபிள் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு பேர் மைண்டு. அந்த மைண்டில் எதையாவது ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஒன்றை செலக்ட் பண்ணால் தான் செயல்படுத்த முடியும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ண முடியாது. எதையாவது ஒன்றை செலக்ட் பண்ணானா செயல்படுத்திடலாம், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணானா செயல்படுத்த முடியாது. இப்போ நம்ம வந்து மைண்டு வந்து அந்த பலவே சொல்லும் பொழுது எதையாவது ஒன்றை செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் இன்டலெக்ட்னு சொல்கிறோம், அல்லது புத்தின்னு சொல்கிறோம். அந்த புத்தி அல்லது இன்டலெக்ட்ங்கிறது வந்து ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுது. இப்போ இந்த எமோஷனுங்கிறது மூணாவது பார்ட். எமோஷனுங்கிறது தான் வந்து சித்தம்னுட்டு சொல்லி நம்முடைய இதில் சொல்கிறாங்க. நம்முடைய கேரக்டர், இயல்பு, எமோஷன் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பகுதியை மீன் பண்ணுது. இது எப்படி சம்மந்தப்படுது? இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் நடந்து போகிறீங்க. ஒரு 100 மீட்டருக்கு அங்கே நிறையா கூடியிருக்கிறாங்க, நிறையா ஆட்களாக கூடியிருக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த கூட்டம் தான் தெரிஞ்ச வழியே, அவங்க எதை பார்த்து கூடியிருக்கிறாங்க, ஏன் கூடியிருக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரில. அப்போ உங்கள் மைண்டு என்ன சொல்லுன்னு சொன்னால், நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம், என்ன ஏன் இப்படி கூடியிருக்காங்கிறது பக்கத்தில் போய் பார்க்கலாம்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அதே மைண்டு என்ன ஒரு சஜஷன் சொல்லுது, அந்த ஆட்களை பார்த்தா சரியில்லை, அங்கே ஏதோ நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி தெரில, வில்லங்கமான ஏதோ ஒரு விவகாரமான விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, நாம் அந்த பக்கம் போகக்கூடாது, தப்பி வேறு பக்கமாக போயிடுவோம்னு சொல்லி மைண்டு சொல்லுது. இப்போ நம்ம மைண்டு வந்து ரெண்டு சொல்லுது. ஒன்று வந்து அந்த கூட்டத்துக்கு போய் அதை பார்க்கணும்னு சொல்லுது. இன்னொரு மைண்ட் என்ன சொன்னால், இல்லை நம்ம தப்பி போகலான்னு சொல்லுது, அதோட அவாய்ட் பண்ணி போகலான்னு சொல்லுது. இப்போ நம்ம இன்டலெக்ட் வந்து முடிவெடுக்கணும். ஒன்று அங்கே போகணுன்னு முடிவெடுக்கணும், இல்லைன்னா டிவேட் ஆகி போகணுங்கிறது முடிவெடுக்கணும். இப்போ நீங்கள் அங்கே போகலான்னு முடிவெடுக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிடுறீங்க, அங்கே போகலாம்ங்கிறது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஏற்படும். அந்த எனர்ஜி தான் உங்களை அங்கே நோக்கி கூட்டிகிட்டு போகும். அதுதான் எமோஷன் சொல்லி சொல்கிறது. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்கள்கிட்ட ஏற்படும். இப்போ நீங்கள் அங்கே போகலான்னு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால், என்ன எனர்ஜி உங்களுக்குள்ளே ஏற்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் அதை நோக்கி போவீங்க. அதை பார்க்கணுங்க கூடிய ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட்டது, ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் அதை நோக்கி போக ஆரம்பிச்சுருங்க. அப்போ இங்கே இங்கே உங்களுக்கு தேவையான எனர்ஜி என்னன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட், அதை என்னென்னு பார்க்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் அதை நோக்கி போக ஆரம்பிச்சுருங்க. இப்போ இது ஃபஸ்ட் ஆப்ஷன். சப்போஸ் இப்போ நம்ம இன்டலெக்ட் வந்து செகண்ட் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்குன்னு வச்சுடுங்க. போக வேண்டாம், அது கொஞ்சம் வில்லங்கம் பிடிச்ச இடமாக தருது, அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ அந்த அவாய்ட் பண்ணணும்னு சொன்னால், என்ன எமோஷன் வந்தால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்ட் வந்தால் அதை நோக்கி போயிடுறீங்க, என்ன எமோஷன் வந்தால் அவாய்ட் பண்ணுவீங்க?
சொல்லுங்க, என்ன எமோஷன் வந்தால் அவாய்ட் பண்ணுவீங்க? அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு பயமோ ஒரு அவர்ஷனோ ஏற்படுதுங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. அப்போ வந்து நீங்கள் அது அந்த அந்த இது அது வந்து சரியான கூட்டம் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ண உடனே ஒரு அவர்ஷனோ அல்லது ஒரு பயமோ உங்களுக்குள்ள வந்து கிரியேட் ஆகும். அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு செயலாக மாற்றும். அப்போ எமோஷன் தான் நம்மளை செயலாக மாற்றுது. அப்புறம் நம்ம இன்டலெக்ட் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு எமோஷன் வருது, எமோஷன் தான் வந்து நமக்கு செயலை கொண்டு வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பயம் ஏற்பட்ட உடனே நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி போயிடுறீங்க. சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த வருத்தம் வந்து உங்களோட இருக்கணும்னு விரும்புவீங்களா, இந்த வருத்தம் உங்களை விட்டு போகணும்னு நினைப்பீங்களா? ஒரு பயம் ஏற்படுது, இந்த பயம் உங்களை விட்டு போகணும்னு நினைப்பீங்களா, இந்த பயம் இருக்கணும்னு நினைப்பீங்களா? இப்போ நம்ம வந்து எல்லாருமே வந்து பயம் நம்மளை விட்டு போகணும்னு தான் நினைப்போம். இப்போ இது நம்மளை விட்டு போகணும், இதை நம்மளை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னான்னு சொன்னால் அப்போ என்ன எமோஷன் நமக்கு வரும்? நம்ம எதையாவது ஒன்று நம்மளை விட்டு போகணும், இதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுதே ஒரு நெகட்டிவ் எமோஷன் தான் நமக்கு வரும். பயம் நம்மளை விட்டு போகணுங்கிறதே பயத்தை கண்டு நம்ம பயப்படுற மாதிரி ஒரு எமோஷனை தான் நம்ம கிரியேட் பண்ணும். அப்போ தான் நம்ம என்னன்னு சொன்னால் அந்த பயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். சப்போஸ் இப்போ நமக்கு வரக்கூடியதை வந்து ஒரு பயமோ வருத்தமோ வருது, இதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது, இதை நீங்கள் ஏற்றுத்தான் ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு போகிறீங்க, பயம் வருது, நீங்கள் அது பயம் வந்துன்னா என்ன பண்ணணும் சொன்னால் அவாய்ட் பண்ணணுங்கிற ஒரு இதை கொடுத்துரும். அப்போ நீங்கள் அந்த பயத்தை ஏற்றுக்கிடணும், பயத்தை ஏற்றுக்கிடத்தான் செய்யணும், பயம் வர்றதான் வரத்தான் செய்யும், பயத்தை நம்ம ஏற்றுத்தான் ஆகணும்னு சொல்லி நீங்கள் முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன எமோஷன் வரும்? நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பயத்தை அவாய்ட் பண்ணனாலும் பயம்தான் வரும். இந்த பயத்தை நீங்கள் ஏற்றுக்கிடணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு எமோஷன் உங்களுக்குள்ளேருந்து கிரியேட் ஆகும். அப்போ நம்ம மைண்ட் வந்து அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு சப்போர்ட்டிவாக சில எமோஷன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தே கிரியேட் ஆகும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து கல்கத்தாவில் ஒரு ட்ரைனிங்கில் இருக்கிறாரு. இப்போ ட்ரைனிங் முடித்தாலும் முடிச்சிருக்கலான்னு நினைக்கேன். அவருடைய ட்ரைனிங் என்னன்னு சொல்லி சொன்னால் அவரு இந்த கிறிஸ்தவ பாதிரியாருக்கு படிக்கிறார். படித்து முடித்தோடனா கிறிஸ்தவ பாதிரியார் ஆயிடுவார். இப்போ அவங்களுடைய வேலை என்னன்னு சொல்லி சொன்னால் டெய்லி பிரசங்கம் பண்ணணும், சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணணும். இவரை ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கார். இவர் என்ன சொன்னா மைக்கு பிடிச்சானா மைக்கெல்லாம் கெடுக்கிடுன்னு ஆடுது. இது மைக்கு ஆடக்கூடாது பிடிச்சு வைக்கணும்னு நினைச்சா என் மேல ஆடுது. இப்போ நம்முடைய நிறைய கருத்து இதுகள்லாம் வந்து சொற்பொழிவுகள் இதெல்லாம் வந்து யூடியூப்ல நிறைய இருக்கு, அதை பார்த்துருக்கிறார். அவர் பார்த்த உடனே அவருக்கு அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்ச உடனே அந்த ஆட்டெல்லாம் நின்று போச்சு. இப்போ ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டார். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம நம்ம நம்முடைய எமோஷன்லேருந்து தப்பி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் பலம் பெற ஆரம்பிச்சோம். அப்போ நம்முடைய எமோஷன்ஸை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் உண்மையில் அது பலம் இழந்து போயிடும். அது நெகட்டிவ் எமோஷனாக இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து அதை இயற்கைன்னுட்டு ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து பலம் இழந்து போயிடும், அது பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறிடும். இதில் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் பழையபடி நெகட்டிவ் எனர்ஜி தான் வந்துட்டுருக்கும். அப்போ நம்முடைய மனதை வந்து
அதான் நம்ம இந்த துன்பம் இன்பம்ன்ட்டு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த துன்பத்தை கூட நீங்கள் வந்து ஏற்று பழகுனீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பாசிட்டிவ் தன்மையில் மாறிடும். இன்பத்தை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு யாருக்குமே அட்வைஸ் பண்ண வேண்டிய இல்லை, எல்லாருமே எனக்கு கொடு கொடுன்னு ஏற்றுக்கிடுவாங்க. துன்பத்தை ஏற்றுக்கிறது தான் ஒரு திறமை. அப்போ வந்து நம்முடைய அதான் அந்த துன்பத்தை வந்து ஏற்று பழகுதலுங்கும் பொழுது நீங்கள் அடுத்த டைமென்ஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த யோகா தியா இதுகளெல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால் தவம் பண்ணுறதுங்கிறது கூட ஒரு துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நமக்கு டெவலப் பண்ணுறது. அதனால் நம்ம வந்து நமக்கு அதற்க நம்ம அனாவசியமான துன்பங்களை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. சில இதுகளெல்லாம் ஏற்றுத்தான் ஆகணுங்கிறத வந்து மனப்பூர்வமாக நீங்கள் ஹோல் ஹார்ட்டடாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏற்றுக்கணுங்கிற முடிவு எடுத்துட்டா போதும். நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்டே வந்துடும். ஏன்னா கஷ்டமே படாதபடி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடையாது. கஷ்டம் நமக்கு தேவை தான். இப்போ படிக்கணுங்கிறது படித்தா தான் நமக்கு வந்து பாஸ் மார்க் கிடைக்கும், பாஸ் மார்க் கிடைச்சா தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு எதிர்காலம் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த படிக்கிறதுனோட கஷ்டத்தை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஏற்றுக்கிடக்கூடிய எனர்ஜி உங்களுக்குள்ளே வந்துடும். நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அவர்ஷன் தான் வரும். ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள வந்து எனர்ஜியை வந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். இப்போ இதான் வந்து நம்ம இந்த மனம் மைண்ட் இன்டலெக்ட்ங்கிற எமோஷனுங்கிற பார்ட் வந்து நீங்கள் அக்செப்டன்ஸ் மூலமாக அது வந்து இயற்கை தான் நமக்கு தேவையானதுதான்ட்டு சொல்லி அதை நீங்கள் ஏற்றுக்கிடும் பொழுது அந்த இது ஏற்பட்டுரும். அந்த ஒரு அதை வந்து அது உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறிடும். அப்போ பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறும்போது நம்ம ஏற்கனவே நம்ம ஒன்று வச்சு பார்த்தோம், நம்ம செய்கிற வேலையை வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோடு செய்கிறதுங்கும் பொழுது நீங்கள் செய்கிற வேலையை இன்வால்மெண்ட்டாக செய்யக்கூடிய ஆற்றல் கிடச்சிரும். நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு வந்து கஷ்டமாக இருந்தாலுமே கூட ஒரு இன்வால்மெண்ட் ஒரு பார்ட்டிசிபேஷனோடு செய்யக்கூடிய அந்த பார்ட்டிசிபேஷனுக்கு வந்து நீங்கள் மைண்ட் அளவில் நம்முடைய இன்டலெக்ட் அளவில் வந்து ஒரு கன்சென்ட் கொடுக்கணும். தேவையானது தான், ஒரு இம்பார்ட்டண்ட்டானது தான், இது முக்கியமானதுங்கும் பொழுது அதுக்கு சம்மந்தப்பட்ட எனர்ஜி எஃபர்ட்டு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே சேர்ந்து வர ஆரம்பிச்சோம். அப்போ கடைசியில் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இன்டலெக்சுவலாக ஒரு என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து. அப்போ உங்கள் முடிவு தான் வந்து என்னன்னு சொன்னால் அடுத்தது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருது. நமக்கு வேண்டாத ஒன்று வந்திருக்குன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அவர்ஷன் வந்துடும். நமக்கு முக்கியமான ஒன்றுன்னு நினச்சின்னு சொன்னால் தேவையான எனர்ஜி எல்லாம் ஃபார்ம் ஆகிடும். மனசு ஒரு இடத்துல நிக்கல, அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டே இருக்கு, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? கேள்வி நாயகன் பிரமாதமான கேள்வி கேட்டார். இப்ப வந்து மனசு வந்து ஒரு இதை மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் மனசே கிடையாது. அங்கேயும் போனா தான் அதுக்கு பேர் மனசு. அதனால் மனசுங்கிறது நீ கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, அது அப்படி தான் போகும். ஆனால் என்னென்னு சொன்னால் நம்ம அதில் நமக்கு வேண்டியதை எடுத்துக்கிடணும். நம்ம இந்த மனசு அங்கே இங்கேயும் நிறைய காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணமாக இப்போ உனக்கு ஆனுவல் லீவ் விட்டுருது, இப்போ உனக்கு வந்து நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. பாம்பேயில் ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க, சென்னையில் ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க. நீ பாம்பேக்கு போய் அவங்க வீட்டுக்கு போகணுன்னு சொல்லுது, சென்னைக்கு போய் இவங்க வீட்டுக்கு போகணுன்னு சொல்லுது. மனசு அப்படி இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கு, ரெண்டு காட்டிக்கிட்டு தான் இருக்கும். இதில் நீ எதையாவது ஒன்றா செலக்ட் பண்ணணும். அப்படி இந்த செலக்ட் பண்ணுறது வந்து புத்தின்னு சொல்கிறோம். அப்போ மனசு வந்து இப்படி தான் காட்டும், செலக்ட் பண்ணுறது புத்தி. புத்தி வந்து எதையாவது ஒன்றா செலக்ட் பண்ணும். மனசு வந்து அலைபாகாமல் ஒரே இதை காட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது மனசே கிடையாது. அப்போ மனதினுடைய இயற்கை அப்படி தான். ஆனால் என்னென்னா நம்ம மனதினுடைய மனதையும் பயன்படுத்திக்கிடணும், புத்திபூர்வமாக செயல்படணும், அதில் ஒன்றா செலக்ட் பண்ணிக்கிடணும். நான் பார்க்கும் படங்களும் சரியில்லை, சமூக ஊடகங்களும் சரி, காதல் சார்ந்த எண்ணங்களை அதிகம் நினைக்க வைக்கிறது. இதில் சிக்கி போகாமல் நான் படிப்பது எப்படி? ரொம்ப மனம் திறந்து கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி, தேங்க்ஸ். அதாவது இப்போ நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னு சொல்லி சொன்னால், 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு தான் முதல்ல கிளாஸ் எடுக்கணும், அவங்க தான் கொஞ்சம் மெச்சூராக இருப்பாங்கங்கிற மாதிரி தான் நாங்கள் முதல்ல முடிவு பண்ணியிருந்தோம்.
பிறகு நம்ம கூட என்னுடைய ரிலேட்டிவ் பொண்ணு ஒன்று டீச்சராக இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த பிள்ளைகள் வந்து 9வது வகுப்புலேயே காதல் கடிதங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, அப்போவே அவங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துடுது, அதனால் 9வது வகுப்பையும் சேர்த்து நீங்கள் கிளாஸ் எடுங்கிற மாதிரி அவங்க ஆலோசனை சொன்னாங்க. அதனால் சரி 9வது நம்ம சேர்த்து விட்டோம். இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு இளைஞர்களுக்கு வந்து அது ஒரு ஒரு அம்சம் அப்படியே டெவலப் ஆயிடும். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, ஊடகங்கள் அப்படி தான் இருக்குது, சினிமா அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு கமர்ஷியலாக அதை வச்சு பணம் பண்ணுறதுக்கு நல்லாமல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து அங்கே இல்லைன்னா, இப்போ நீங்கள் வந்து செல்ஃபோனில் இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் சர்வசாதாரணமாக இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு எதையாவது ஒன்றா விட்டுட்டிங்கன்னா, நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதில்லை, அவங்களாவே ஒன்று ஒன்றா இதை பாரு இதை பாருங்கிற அனுப்பிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேறு ஒன்றுங்கன்னா, அவன் அனுப்புறதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னாலே தேவையில்லாத படங்கள்லாம் வந்துடும். நாம் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம், தேடி போக வேண்டியது, நம்மளை தேடி அதுவே வந்துட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்மளை வந்து வழிதவறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருது. இப்போ இதில் நம்ம என்ன செயல்படுறதுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லும்போது, அதனால தான் நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், எப்போவுமே நமக்கு வந்து கவர்ச்சி எது மேலே இருக்குன்னு சொன்னால், இன்பங்கள் மேலே தான் கவர்ச்சி இருக்கும். இன்பங்கள் தான் நம்மளை வந்து கவர்ந்து இழுக்கும். துன்பங்கள் நம்மளை கவர்ந்து இழுக்காது. துன்பங்கள் நம்மளை வந்து, நம்ம துன்பங்கள் வந்து நம்ம தப்பி ஓடுறதுக்கு தான் நம்மளை விரட்டிக்கிட்டு இருக்க முடிய, கவர்ந்து இழுக்கிறதெல்லாம் இன்பங்கள் தான். அப்போ நம்ம வந்து எப்போவுமே நமக்கு வந்து அது நம்மளை வந்து ஆபத்து, அந்த கவர்ந்து எடுக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஆபத்துங்கிற ஒரு உணர்வு, நமக்கு ஒரு கான்சியஸ்னஸ் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். மனசை ஏன் கட்டுப்படுத்த முடியல? மனதை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை? மனதை வந்து கட்டுப்படுத்தணுங்கிறது தான் தப்பு. மனசை கட்டுப்படுத்தக்கூடாது, மனசை நம்ம பயன்படுத்திக்கிடணும். மனசை கட்டுப்படுத்தக்கூடாது. மனசு வந்து வந்துகிட்டே தான் இருக்கும், அதில் கட்டுப்படுத்தவே கூடாது. அது வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அது இப்போ நம்ம சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, சுவாசம் வருது போகுது, இதே மாதிரி வரவும் போகும் மாதிரி தான் மனசும் வந்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம தாட்டு மனசு இதெல்லாம் செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அது வந்து நிற்கக்கூடாது, செயல்பட்டுகிட்டே இருக்கணும். நமக்கு வேணுங்கிறது அதிலிருந்து எடுத்துக்கிடணும். இப்போ நமக்கு வந்து சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி மனசும் இப்படி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இப்படி தான் ஒருத்தருக்கு வந்து இந்த மனசு வந்து இந்த தாட்டு இந்த சிந்தனைகள்லாம் ஓடுறது நின்று போச்சு. ஒருத்தருக்கு நின்று போச்சுங்கன்னா அவர் ஒரு வேலையும் செய்ய முடியல. பழையபடி மனசு எப்போ ஓட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் வேலையை செய்ய முடிஞ்சது. அதனால் மனசு ஓடுறதுல தப்பு இல்லை, மனசு ஓடத்தான் செய்யணும். நமக்கு அதில் வேணுங்கிறத எடுத்துக்கிடணும், வேண்டாங்கிறத விட்டுறோம். அகத்தை நிர்வாகம் செய்வது எப்படி? அகத்தை நிர்வாகம் செய்வது எப்படி? அகங்கிறது நம்முடைய மனசில் ஏற்படக்கூடிய தாட்டு இந்த மாதிரி எமோஷன் இதெல்லாம் வந்து அகத்தை நிர்வாகம் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது அகத்தை நிர்வாகம் பண்ணுறது. இந்த கிராமப்புறங்களில் ஒரு கதை. ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய பண்ணையார், அவருக்கு 100 வேலைக்காரங்க. ஒரு நாள் இந்த இந்த பண்ணையாருக்கு வந்து குளத்தில் குளிக்கிறதுக்கு ஆசை. உடனே ஒரு வேலைக்காரரை கூப்பிட்டு, நான் குளத்துக்குள்ள குளிக்கணும், இந்த குளம் நல்லா தெளிஞ்சு சுத்தமாக இருக்கா பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்போ ஒருத்தன் போய் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஐயா நிறைய பேர் குளித்து குளம்லாம் கலங்கி போய் இருக்கு, குளிக்கிறதுக்கு இப்போ சரியா இல்லை, இன்னும் தெளிஞ்ச பிறகு தான் குளிக்க முடியும் சொல்லி அந்த ஒருத்தன் வந்து சொல்றான். அப்ப இந்த பண்ணையார் வந்து சும்மா இல்ல, நிறைய வேலைக்காரர்களோட இருக்கிறார். உடனே இவர் உத்தரவு போட்டுறாரு, 100 வேலைக்காரன் நீங்க போய் குளத்தை போய் தெளிய வைங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இந்த 100 வேலைக்காரங்களும் குளத்துல போய் எப்படி தெளி வைப்பாங்க? புதுசா வேற யாரும் இறங்கி குளிக்காம இருக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் பாதுகாப்பா உட்கார்ந்துட்டு வேற யாரும் குளத்துல இறங்காம பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி சும்மா தான் இருப்போம் சொல்லி கொஞ்சம் ஏதாவது சொக்கட்டான் விளையாடுவோம்னு சொல்லி அதில் அந்த கரையில் உட்காந்து ஒரு சொக்கட்டான் விளையாட்டு மாதிரி ஒரு தாய் சும்மா இந்த மாதிரி சீட்டு விளையாடுறேன்னு வச்சுக்கலாம், ஒரு சீட்டு விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாங்க.
இப்போ போனவங்க திரும்பி வரலான்னு ஒன்னா பண்ணையார் வந்து என்ன இவங்க போனவங்க திரும்பி வரலையே ஒரு ஆளை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. இவன் போய் பார்க்குறான், அவங்க எல்லாரும் பக்க கரையில் குளத்தங்கரையில் உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவன் போய் பண்ணையார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறான், நீங்கள் எல்லாரையும் குளத்தை தெளிய வைக்க சொன்னீங்க, யாருமே தெளிய வைக்கல, எல்லாருமே சீட்டு விளையாடிக்கிட்டு சும்மா ஜாலியாக உட்காந்துருக்குறாங்க சொல்லி புகார் பண்றான். பண்ணையாருக்கு கோபம் வந்துருது, எப்படி அவங்க தெளிய வைக்காம கரையில உட்காந்து சீட்டு விளையாடலாம், எல்லாரையும் குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை தெளிய வைக்க சொல்லுன்னு சொல்லி உத்தரவு போட்டு அனுப்பிவிட்டுறாரு. இவனும் போய் என்ன சொல்லிடுறானா, எல்லாருமே குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை தெளிய வைக்கணுமா நின்று சொன்ன உடனே எல்லாருமே குளத்துக்குள்ள இறங்கிடுறாங்க. 100 பேரும் குளத்துக்குள்ள இறங்கினா என்ன ஆகும்? இப்போ இதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அகத்தை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் அகத்துக்குள்ளே இறங்குனீங்கன்னு சொன்னால் அந்த குளத்துக்குள்ளே இறங்கின கதை தான். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதுவாக சரியாயிரும். அதை வந்து நீங்கள் அகத்தை பொறுத்தவரை நம்ம சரி பண்ணுறதுன்னு ஒன்றுமே கிடையாது. நான் அகத்தில் வந்து நிறைய எமோஷன்ஸ் வரும், தாட் வரும், என்னெல்லாமோ வரும், அது அதுவாக வரும். அதுவாக வர்ற தாட்டு அதுவாக வர்ற எமோஷனுக்கு ஆயுள் எவ்வளோ நேரம், லைஃப் டியூரேஷன் எவ்வளோ நேரம்னு சொன்னால் ஒரு வினாடியில் 60ல் ஒரு பங்கு நேரம் தான். வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து செதறி மறைஞ்சு போயிட்டே இருக்கும். மனசில் உள்ள எந்த இதுவுமே தங்கவே தங்காது. அதனால் நம்ம வந்து மனசை சரி பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாது, எல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, அங்கே போய் நீங்கள் டிக்கெட்டு கேட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரெயின் போயிட்டு புறப்பட்டு போய் 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, அந்த ட்ரெயினுக்கு ஒரு டிக்கெட் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் நம்முடைய எமோஷன்ஸு, மனசில் வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே வந்து போயிட்டே இருக்கு. நீங்கள் சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது சீரமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே போயிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேரை வந்து தண்ணியில் எழுதுறீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி போயிடுது, கொஞ்சம் அழித்து சரி பண்ணணுமா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதிட்டோம், அது கொஞ்சம் அழித்து பழையபடி எழுதணும்னு சொல்லி அழிக்கணுமா? நீங்கள் எழுத எழுத அது பாட்டு அழிஞ்சு போயிட்டே இருக்கும். அதனால் வந்து அகத்தை பொறுத்த அளவில் அது வந்து மொமெண்ட் பை மொமெண்ட்டாக புதுசாக தான் வந்துட்டுருக்கு, அது பழசு இருக்கவே இருக்காது. அதனால் நம்ம அதை சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, சீரமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, வந்து போயிட்டே இருக்க அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொன்னால் நீங்கள் அதிலிருந்து எடுத்து அடுத்தாப்புல செயலுக்கு மாற்றிடுங்க. அகத்தை சரி பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்கு வந்து செயலை சரி பண்ணலாம், அகத்தை சரி பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் என்னென்ன செயல்களை ஈடுபடுறீங்களோ அந்த செயலுக்கு உங்கள் மனசில் வரக்கூடிய உணர்ச்சிகள், எமோஷன்கள், தாட்டுகள் இதை எடுத்து நீங்கள் செயலுக்கு பயன்படுத்திங்க. செயலை நீங்கள் சரி பண்ணலாம், ஒரு செயலை தப்பாக பண்ணிட்டீங்கன்னா சரி பண்ணலாம். நீங்கள் அகத்தை சரி பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. அதனால் அகத்தை வந்து அது இயற்கையானது, நேச்சுரலானதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டா போகும். சும்மா இருப்பதுன்னா என்னது? இது யாருக்கு தேவைப்படுது? இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதில் சும்மா இருப்பதுன்னு சொல்லி நம்ம வந்து நம்ம சாஸ்திரங்களில் இதுகளில் வந்து இதுகளெல்லாம் சும்மா இருக்கணும், சும்மா இரு நீட்டெல்லாம் சொல்லி நிறையா ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த அகத்தை பொறுத்தவரை நமக்கு வேலை இல்லைன்னுட்டு சொல்லி புரிஞ்சுக்கிடுறதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறதுங்கிறது. நீங்கள் அதுக்காக நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய வேலைகள்லாம் போய் நம்ம படிக்க வேண்டியிருக்கு, சும்மா இருங்கிற பாலிசியெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் சும்மா உட்காந்தீங்கன்னா படிச்செல்லாம் பறிச்சு எழுத முடியாது, அது நீங்கள் செயல்படுத்தா தான் செய்ய முடியும். நீங்கள் அகத்தில் வரக்கூடியதில் வந்து நீங்கள் ஏதாவது பண்ணினீங்கன்னா தான் பிரச்சனை ஆகும். அங்கே நீங்கள் பண்ணவே தேவையில்லை, ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னா அதுவாக போயிடும். உங்கள் மனசில் வந்து எத்தனையோ எமோஷன், தேவையான எமோஷன், தேவையில்லாத எமோஷன் என்னெல்லாமோ வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் அதை சரி பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் பிரச்சனை ஆகிடும், விட்டுட்டீங்கன்னா அது பாடுறது, ஏன்னா அங்கே இருக்காது. அது நீங்கள் வந்து என்னதையோ ஒன்று பண்ணுறேன்னு நினச்சி அதுக்கு என்ன உயிர் கொடுத்துட்றாது. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது,
அந்த தண்ணிக்கு மேலே அப்படி அசையாமல் இருக்கு. நீங்கள் மேலே ஒரு விரலை வச்சிங்கன்னு சொன்னால் இந்த விரலை சுற்றி அப்படியே சின்ன அலை மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்கள் அந்த அலையை வந்து நான் சமன்படுத்தி சரி பண்ணுறேன்னு சொல்லி அழிச்சிங்கன்னா என்ன ஆகுன்னு சொன்னால் நீங்கள் அழிக்க அழிக்க புதுசாக தான் அலை வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்கள் விட்டுனீங்கன்னா அதுவே செட்டில் ஆகிடும். இப்போ அதே மாதிரி நம்ம அகத்தை பொறுத்த அளவில் அதை சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது, எல்லா எமோஷன்ஸும் தானாகவே சரியாயிடும். நாம் எதையாவது பண்ணணும்னு சொன்னால் பிரச்சனை ஆயிடும். இப்போ நம்ம புறத்தில் நம்ம எத்தனையோ செயல்கள் இருக்குது, படிக்க வேண்டியிருக்கு, பரிசு எழுத வேண்டியிருக்கு, ஒரு வேலையில் இருக்க வேண்டியிருக்கு, வேலையில் எத்தனையோ வேலைகளை அணுக வேண்டியிருக்கு, இதெல்லாம் நீங்கள் செயல்படணும், அங்கே நீங்கள் சும்மா இருக்க முடியாது. ஆனால் அகத்தை பொறுத்த அளவில் உங்களை சீரமைக்கிறதுக்கு சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி நமக்கு எந்த வேலையுமே இல்லை. வேலையே இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணணும், சும்மா தான் இருக்கணும். அப்போ வந்து எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறது. வேலை இல்லாத இடத்துல தான் வேலை இல்லைன்னு தெரிஞ்சிட முடிய, வேலை இருக்கிற இடத்துல வேலை இல்லைன்னு தெரிஞ்சிட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே வேலை இருக்குன்னு தெரியறதான் அவசியம், வேலை இல்லாத இடத்துல வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டது தான் சும்மா இருக்கு. நான் ஆசைப்பட்டதை அடைய முடியுமா? இப்போ நமக்கு வந்து ஆசைப்படாதது தான் நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னால் அதில் நமக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆசை இல்லாததெல்லாம் கொண்டு தந்துட்டு இருந்தாங்கன்னா நமக்கு என்னது தேவை? தேவையில்லாதெல்லாம் கொண்டு தந்தோம்னா நான் எந்த தேவையும் இல்லை. நம்ம ஆசைப்பட்டது வந்தால் தான் நமக்கு பிரயோஜனம் இருக்குது. அப்போ ஆசைப்பட்டது தான் நமக்கு தேவைப்படுது, ஆசைப்பட்டது தான் நம்ம அடையணும், ஆசைப்பட்டது தான் தேவைப்படும். அது என்னன்னா, நான் ஆசைப்பட்டேங்கிறனால உங்கள்கிட்ட உணர்ந்து அதெல்லாம் யாரும் ஒன்று தந்துட மாட்டாங்க. எனக்கு இது மேலெல்லாம் ஆசை இருக்குது நீ சொன்னதுனால உடனே எல்லோரும் கொண்டு தந்துட மாட்டாங்க. அப்போ நமக்கு தேவைக்கு நாம் தான் உழைக்கணும். ஒன்று நீங்கள் கேட்கணும், இல்லைனா நீங்கள் உழைச்சி நம்ம ஏர்ன் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு படிப்பு தான் வேணும், நம்ம ஆசைப்பட்ட படிப்புன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணுங்க. எது இருந்தாலுமே ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் உழைச்சா தான், நீங்கள் அதை முயற்சி பண்ணால் தான், அதை டிமாண்ட் பண்ணால் தான் அது கிடைக்கும். அப்போ அதுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும், முயற்சியினுடைய விளைவாக தான் கிடைக்கும். ஆசைப்பட்ட உடனே உங்களுக்கு கிடைக்காது. இப்போ சிலவங்க அப்படி கூட சில கான்செப்ட்கள்லாம் இருக்குது, நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை அறியாமலே அது உங்களுக்கு சேர்ந்துடும், நீங்கள் விரும்பினா போதும் உங்களை அறியாமலே அது வந்து நிறைவேறிடுங்கிற மாதிரிலாம் சில கான்செப்டெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த கான்செப்ட் வந்து நம்மளை வந்து டிசீவ் பண்ணி நம்மளை சீட் பண்ணிடுறோம். அதனால் அந்த கான்செப்டை நம்ப வேண்டாம். நம்ம